ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு கேமரா ஷேக்குன்னு சொல்லி லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அது எப்படி கேப்கட்டில் எடிட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கேப்கட் வந்து விபிஎன் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். கேப்கட் லிங்க்கும் விஎன் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். கேப்கட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி விபிஎன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த விபிஎன் ஆன் பண்ணி கனெக்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ சர்வர் வித் ஆட் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு விபிஎன் ஆன் ஆகிடுச்சு. விபிஎன் ஆன் ஆனோடனே கேப்கட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேப்கட்டில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஃபோட்டோஸில் போய்ட்டு நான் ரெண்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்டேன். ரெண்டு ஃபோட்டோவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா ஸ்டைலுன்னு இருக்கும். அந்த ஸ்டைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கேமரா ஷேக்குன்னு இருக்கும், அதை கொடுங்க. ரெண்டு வாட்டி கொடுங்க. தி எஃபெக்ட் குட் நாட் டு ஜெனரேட், ப்ளீஸ் ட்ரை அகேன் லெட். திரும்பி கொடுங்க. லோடிங் ஆகிட்டுருக்கு, ஜெனரேட்டிங் ஆகிட்டுருக்கு. இப்போது ஜெனரேட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஃபார்மெட் சேஞ்ச் பண்ணணும்னா டிக் கொடுத்துட்டு கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா இந்த இது உங்களுக்கு இப்போ இந்த கேமரா ஷேக் எஃபெக்ட் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஜெனரேட் ஆனோடனே கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா ஃபார்மெட் கொடுங்க. ஃபார்மெட்டில் போய் 19:16 ஃபஸ்ட்லேயே இருக்கும். கொடுத்துட்டு இமேஜ் லேயரை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் லேயரை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அவுட்புட்டை பாருங்கள், ஃபைனல் அவுட்புட். இதே மாதிரி செகண்ட் இமேஜுக்கும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கீழே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ லேயரை கிளிக் அந்த இமேஜ் லேயரை கிளிக் பண்ணிட்டு ஸ்டைல் கொடுத்துட்டு கேமரா ஷேக் கொடுத்தீங்கன்னா ஜெனரேட்டிங் ஆகும். ஜெனரேட்டிங் ஆயிடுச்சு. இது எப்படி ரீல்ஸாக எடிட்டிங் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஜெனரேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்பி அந்த ஆடியோவை போய்ட்டு விஎனில் போய் ஆட் பண்ணி எடிட்டிங் பண்ணணும். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட நம்புறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க. புது வீடியோ போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.